இன்றைக்கும் இந்த கூட்டங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்த தந்தபடியால் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். And I am gratefully praising God for even the past 2 days, even to this day, that God is undertaking blessedly. கண்ணீரோடு உடைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதவசனம் சொல்கிறது. The word of God says, whosoever shows with the tears, he will reap with the joy. நாம் தேசத்திலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை கண்ணீரோடு, அதாவது பாடுகளோடு பாடுபட்டு, மனப்புறமாய் பாடுபட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தோம் என்றால் நிச்சயமாக ஒரு கம்பீரமான அறுப்பு உண்டு. When we with all problem, with all suffering, when we sow the gospel, certainly we would have a greater consequence. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்கிறவன் யார் என்று கர்த்தருடைய வசனம் கேட்கிறது. The word of God says, who despises even the ordinary, the beginning. ஆகையால் கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார், இனி தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். God has started, I believe, he will continuously bless us. பந்தல் குடியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given even this பந்தல் குடி. நாம் பவனி அன்றைக்கு பந்தல் குடியை தந்தார்னு சொல்லி ஆண்டவரை பாடினோமே, உடனே இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டாராம், பந்தல் குடியை பற்றி கூட உங்களுக்கு பாட்டு இருக்கான்னு கேட்டாராம். When people sang the song as பந்தல் குடி, God had given பந்தல் குடி, means even the police inspector, they asked, do you got a song for பந்தல் குடி? பந்தல் குடியை பற்றி கூட உங்க சபையில பாட்டு இருக்கான்னு கேட்டாராம். And he asked, you have a song even about Pandalgudi in our church. Pandalgudi பத்தி மாத்திரமல்ல முழு உலகத்தை பத்தியும் பாடுறதுன்னு சொன்னோம். And we told not only about Pandalgudi, we have a song all over the world, about the all over the world. தேசத்தை நமக்கு தந்திருக்கிறார். God had given this nation. தேசத்தில் அளவு நூல் விழுந்திருக்கிறது. And even the measure line has fallen. தேசத்தை ஆண்டவர் நமக்கு பங்கு போட்டு தந்திருக்கிறார். God had really imparted and shared for our glory. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களிலே, while the Lord Jesus Christ, while he lived upon this earth, அநேக நற்கிரியைகளை செய்தார். And he was doing multiple good works on this earth. இயேசு செய்த அநேக கிரியைகளை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த இன்னும் எத்தனையோ கிரியைகள் எழுதப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. And many good thing whatever Jesus did written in the scripture, even whatever he did is also not written in the scripture. இயேசு செய்த காரியங்கள் எல்லாம் எழுத போனால் அந்த புத்தகங்கள் இந்த உலகம் தாங்காதாம். Even if you are going to write about all the good thing about the Lord Jesus Christ, even this whole world will never able to contain. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நோக்கத்தோடு தன்னுடைய கிரியையை செய்து முடித்தார். The Lord Jesus Christ came into the world with a purpose he had fulfilled. அவர் சொன்னார், பிதாவுடைய கிரியைகளை முடிப்பதுதான் என் போஜனம் என்று சொன்னார். And he also told, only to finish the work of the Father, his was his me. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளிலே அந்த கடைசி வாரம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவித்திருந்த அந்த கடைசி வாரத்தில், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் என்ன நடந்தது என்று நான் சொல்லப் போகிறேன். And today I'm going to say about the last week, what is going from Sunday to Saturday, what happened, I'm going to tell one by one. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார நிகழ்ச்சிகள். And these are the things that happened in the last week of the Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை பவனி. On Sunday it was a procession of the palm leaves. திங்கட்கிழமை பக்தி வைராக்கியத்தின் நாள். And on Monday it is a zealous godly day. செவ்வாய்க்கிழமை கேள்விகளின் நாள். And Tuesday it is the day of question. புதன்கிழமை சதி ஆலோசனையின் நாள். And Wednesday it is a plot and conspiracy. வியாழக்கிழமை வியாபுலத்தின் நாள். And Thursday it is the sorrowful day. வெள்ளிக்கிழமை சிலுவை பவனி. And Friday it is the procession of cross. சனிக்கிழமை நிராசையின் நாள். And Saturday is the day of frustration. நான் திரும்பவும் சொல்கிறேன். Let me repeat back again. ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை பவனி. And Sunday it was a palm leaf procession. திங்கட்கிழமை பக்தி வைராக்கியத்தின் நாள். And Monday it was the zealous godly day. செவ்வாய்க்கிழமை கேள்விகளின் நாள். And Tuesday it was a day of questioning. புதன்கிழமை சதி ஆலோசனையின் நாள். And Wednesday it was the day of plot and conspiracy. வியாழக்கிழமை வியாபுலத்தின் நாள். And Thursday it was the day of sorrow. வெள்ளிக்கிழமை சிலுவை பவனி. And Friday it was the procession of cross. சனிக்கிழமை நிராசையின் நாள். And Saturday it was the day of frustration. அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் நாள். And the next Sunday it was the day of resurrection.
கர்த்தர் கிறிஸ்தோத்திரம் praise the holy name நீங்கள் வேதத்தை உன்னிப்பாய் வாசித்து பாருங்கள் you just keenly you read the scripture நாலு சுவிசேஷத்தையும் நீங்கள் துருவி துருவி உன்னிப்பாக கவனமாக வாசித்தால் அந்த கடைசி வாரத்திலே திங்கள் செவ்வாய் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அதிலே நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் தெளிவாக படிக்கலாம் when you analyze the four gospel you can understand what had happened from sunday to saturday நான் சின்ன பிள்ளைகளுக்கு இதை பத்தி ஒரு பாட்டு கூட சொல்லி கொடுத்தேன் even i have taught a song even to the little children ஞாயிற்று கிழமை கழுதை குட்டியின் மேலே பவனியாகவே இயேசு சென்றார் ஞாயிற்று கிழமை கழுதை குட்டியின் மேலே பவனியாகவே இயேசு சென்றார் திங்கள் கிழமை தேவாலயம் தன்னில் பக்தி வைராக்கியமாய் நின்றார் செவ்வாய் கிழமை திருவாய் மொழிந்து கேள்விகளுக்கு நல்ல பதில் சொன்னார் புதனன்று மாலை வஞ்சகனாம் யூதாஸ் சதியாலோசனை செய்ய போனான் வியாழக்கிழமை கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலம் அடைந்தே அழுதார் வியாழக்கிழமை கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலம் அடைந்தே அழுதார் வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் மணி வேளை அருமை இயேசு சிலுவையிலே மாண்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the holy name ஒவ்வொரு நாளும் அவர் எந்த கிரியை முடித்தார் என்று தான் இன்னைக்கு நாம் படிக்க போகிறோம் and we are going to see each day what all the work he finished நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட பாடுவீங்களா என்றால் நான் அவர்களை விட பாடுவேன் if you all join together once again i can repeat the same kind of song ஞாயிற்று கிழமை கழுதை குட்டி மேலே அருமையேசு சென்றார் ஞாயிற்று கிழமை கழுதை குட்டி மேலே அவனியாகவே இயேசு சென்றார் திங்கள் கிழமை தேவாலயம் தனில் பக்தி சிறுவாய் மொழிந்து கேள்விகளுக்கு நல்ல பதில் சொன்னார் புதனன்று மாலை வஞ்சகனாம் யூதா சதியாலோசனை செய்ய போனார் வியாழக்கிழமை தோட்டத்தில் வியாகுலம் அடைந்தே அழுதார் ஞாயிற்று கிழமை கழுதை குட்டி மேலே அவனியாகவே இயேசு சென்றார் ஆமே ஞாயிற்று கிழமை கழுதை குட்டி மேலே அவனியாகவே இயேசு சென்றார் திங்கள் கிழமை தேவாலயம் தன்னை பக்தி யாரோ
Praise the holy name. அந்த கடைசி வாரத்திலே in the last 2 weeks ஒவ்வொரு சம்பவமும் தேவ சித்தத்தின்படியே கர்த்தர் செய்து நிறைவேற்றினார். According to the will of God, God did it and fulfilled it. இந்த பூமியில் 33.5 வருடங்கள் அவர் ஜீவனோடு இருந்தார். On this earth, he lived for 33.5 years. 12 வயது வரைக்கும் அவர் தன்னுடைய பெற்றோரோடு இருந்தார். Until 12 years old, he was under his parents. அதன் பிறகு அவர் தேவனுடைய சித்தம் செய்ய தொடங்கிவிட்டார். After that, he started doing the will of his father. அவருடைய மரணம் வரைக்கும் ஒவ்வொன்றும் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து முடித்தார். And even to that day, you are fulfilling all the will of the father. ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது? But Sunday, what happened? ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை பவனி. And Sunday, it was a palm leaf procession. மார்க்கோவின் சுவிசேஷம் 11 அதிகாரம் முதல் வசனம் முதல் 11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் தெளிவாக அதை பற்றி விளங்கிக் கொள்ளலாம். And while you read among the gospel chapter 11 verse 1 to 10 11 we can understand clearly. இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு ரெண்டு காரியங்கள் செய்தார். On Sunday the Lord Jesus Christ did about 2 things importantly. ஒன்று கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனி சென்றார். And he got upon the colt of the ass and went as a procession. இதுவரைக்கும் எருசலேமுக்கு நடந்தே போய் கொண்டிருந்த இயேசு இன்றைக்கு ஏன் கழுதை குட்டியின் மேல் பிரயாணம் செய்ய வேண்டும்? The Lord Jesus Christ who was always walking but why he ride upon the colt of the ass? அதுவரைக்கும் அவர் நடந்துதான் எருசலேமுக்கு போய் கொண்டிருந்தார். Until then he was only walking and going to Jerusalem. ஆனால் அந்த கடைசி ஞாயிறு அன்று அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனியாக போனார். But on that last Sunday he got upon the colt of the ass and went as a procession. அதற்கு காரணம் அது அவரை பற்றி எழுதப்பட்டிருந்த தேவ வார்த்தை அதை நிறைவேற்றும்படியாக கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி போனார். And as he said about the prophecy to fulfill that he just got upon the colt of the ass. சகரியா 9 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது அவர் தாழ்மையோடு உன்னுடைய ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். Even Zechariah chapter 9 verse 9 he says with all humility he is able to ride upon the ass and the colt of the ass. அவர் நீதி உள்ளவர். And he is a righteous God. அவர் ரட்சிக்கிறவர். And he is able to save. அவர் தாழ்மை உள்ளவர். And he is a humble God. கழுதை குட்டியின் மேல் ஏறி போன இயேசு ராஜா. And the Lord Jesus the king who ride upon the colt of the ass. நீதி உள்ளவர் என்றும். And it said he was righteous. ரட்சிக்கிறவர் என்றும். And he is able to save. தாழ்மை உள்ளவர் என்றும். மூன்று காரியங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. And he was a humble and it said about the 3 things. அவர் நீதி உள்ள ராஜா. And he is a righteous king. அவர் ரட்சிக்கிற ராஜா. And he is a saving king. அவர் தாழ்மை உள்ள ராஜா. And also he is a humble king. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அவர் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தும்படி கழுதை குட்டியின் மேல் ஏறி போனார். While he to show his humility, he ride upon the colt of the ass. இந்த கழுதை குட்டியை பத்தி ஒரு கதை படித்தேன். And even we had one story about this colt of the ass. அது பைபிள்ல இல்லை. But it's not in the Bible. இந்த கழுதை குட்டியை பத்தி ஒரு ஸ்டோரி இருக்கிறது. And there is a story about the colt of this ass. இந்த கழுதை குட்டி என்ன செய்ததாம்? What is colt of the ass did he now? எருசலேமிலே வந்து இயேசு இறங்கின உடனே. While Jesus Christ got upon it. இந்த கழுதை குட்டி ஓடி விட்டதாம். Even this colt ran away, fled away. அது திரும்பி அவருடைய எஜமானை நோக்கி ஓடியதாம். And it was running towards his own master. ஓடுற வழியிலே அது ஒரு கல் கழுதையாக மாறிவிட்டதாம். While it was running, it suddenly changed as a stony colt. இன்றைக்கும் அந்த கல் கழுதை அங்க இருக்கிறதாம். Even today we can find the stony colt. காரணம் அதன் மேல் அதன் பிறகு ஒருவனும் ஏறவில்லை. ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை. அதற்கு இயேசு ஏறினதற்கு முன்பும் யாரும் ஏறவில்லை. இயேசு ஏறின பின்பும் அதன் மேல் யாரும் ஏறவில்லை. And before that nobody got upon. Even after Jesus got upon, nobody got upon him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இது ஒரு சரித்திரம். It's only a story. ஆனால் உண்மையிலே நாம் சொல்ல போனால், if I say truly, இயேசு ஏறின பின்பும் இயேசு ஏறுவதற்கு முன்பும் அந்த கழுதையின் மேல் ஒருவரும் ஏறவில்லை. Before Jesus Christ, even after Jesus Christ, nobody able to got upon him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு செய்த இரண்டாவது காரியம், and the Sunday what the second thing Jesus Christ did, Jesus Jerusalem-ukkaga aludar. Jesus Christ cried and wept for Jerusalem. Jerusalem-ukkaga Jesus aluda moonu kaaranangal undu. There are 3 reasons why Jesus Christ cried for Jerusalem. Matthew-ulana suvisesham 21-am adhigaram 10-am vasanathinpadi, and Matthew the gospel chapter 21 verse 10 avar aludan kaaranam enna? What is the reason for he shed tears? Jerusalem avarai ariyavillai. Jerusalem never know him. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தும் கூட
இயேசு என்றால் யார் என்பதை எருசலேம் அறியாதபடியினால் எருசலேமுக்காக அழுதான். Even though Jesus Christ came into the world, but Jerusalem never knew about the Lord Jesus Christ. தேவன் இந்த உலகத்தை இரட்சிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பியும் கூட இயேசுவை எருசலேம் அறியவில்லையே என்று சொல்லி அந்த எருசலேமுக்காக இயேசு அழுதார். Even though Jesus Christ sent down to save Jerusalem, and Jerusalem never knew about the purpose, he cried and wept for that Jerusalem. அது மட்டுமல்ல, not only that, லூக்கா 19 அதிகாரம் 42 வசனத்தின்படி, and Luke the Gospel chapter 19 verse 42, தங்கள் சமாதானத்துக்குரியவைகளை எருசலேம் அறியவில்லை. And Jerusalem never knew pertaining to the peace. தங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் என்பது என்ன என்பதை எருசலேம் அறியவில்லை. Jerusalem never knew what all would be the peace. தங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று எருசலேம் அறியவில்லை. Jerusalem never knew how to get the peace in its life. ஆகையால் எருசலேமுக்காக இயேசு அழுதார். That's why Jesus Christ wept for Jerusalem. சகோதரமே, நீயும் கூட இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாதிருந்தால், உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யான சமாதானம் எப்படி கிடைக்கும் என்று இன்னும் நீ அறியாமல் இருந்தால் உன்னை பார்த்து அவர் அழுகிறார். Even if you are not able to get the salvation, the Lord Jesus Christ is looking at you and he is weeping for you. அது மட்டுமல்ல, லூக்கா 49 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேம் தேவன் தன்னை சந்திக்கிற காலத்தை நேரத்தை வேளையை அறியவில்லை என்று. And even inside Luke the 19:13, Jerusalem never know the time with the Lord about to meet him. என்ன கவனிங்க, எருசலேம் இயேசுவை அறியவில்லை. And Jerusalem never know Jesus Christ. எருசலேம் தங்கள் சமாதானத்துக்குரியதை அறியவில்லை. And Jerusalem never know pertaining to peace. தேவன் தங்களை சந்திக்கிற வேளை எது என்பதை எருசலேம் அறியவில்லை. Jerusalem never know the time when the Lord going to be. இந்த மூன்று காரணங்கள் நிமித்தம் எருசலேமுக்காக இயேசு அழுதார். For the three matters the Lord Jesus cries for Jerusalem. எருசலேமுக்காக மட்டுமல்ல, நீயும் கூட இந்த மூன்று காரியங்களையும் அறியாமல் அலட்சியமாய் உன்னுடைய நாட்களை அனாவசியமாய் செலவிட்டால் உன்னை பார்த்து கூட அவர் அழுகிறார். Not only Jerusalem, if you are ignorant about the three things, the Lord Jesus Christ is weeping for you. எருசலேமே, எருசலேமே, ஓ ஜெருசலேம், ஓ ஜெருசலேம், தன் குஞ்சுகளை சேர்க்க வண்ணமாக எத்தனையோ தரம் உன்னை நான் சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். Even at the hen want to gather the chicken and eat, how many times I decided to gather you under me. எருசலேமே, எருசலேமே என்று அழுதவர். And the Lord God who cried, Jerusalem, Jerusalem. பந்தல் குடியே, பந்தல் குடியே என்று அழுகிறார். And he crying, பந்தல் குடி, பந்தல் குடி. தாய் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக. As the hen that want gather the chicken under its wing. எத்தனையோ தரம் உன்னை நான் சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். How many time I desire to gather unto myself. நீயோ என்னை அறியவில்லை. But you have not known about me. உனக்கு நான் தரப்போகிற சமாதானத்தை நீ அறியவில்லை. You never know the peace what I going to give for you. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் உன்னை நான் சந்திக்க பிரயாசப்பட்டேன். இந்த வேளையும் நீ அறியவில்லை. You never know even the time when I desire to meet you. எருசலேமுக்காக அழுத இயேசு இந்த பந்தல்குடி கிராமத்துக்காக அழுகிறார். The Lord God Jesus who cried for Jerusalem, he is also crying for the Pandalgudi. Tamil Nadu-kkaga alugirar. And he is crying for Tamil Nadu. India-kkaga alugirar. And he is crying for India. Mulu ulagathirkkaga avar kannir vidugirar. And he is crying for the whole of the world. Angale uyarthi konja neram avarude andha alugai sathathirkkaga stotram pannuvomaga. Hallelujah. Hallelujah. Amen. Even when we go for procession, I used to think Jesus is going on the ass before us. எந்த கழுதையில போறார்? What ass he is going before? I am ass and he is also an ass. All are asses. These are all the asses. நம்மள தான் இயேசு ஏறி ரைட் பண்ணிட்டு போறார். Jesus is sitting upon and he riding upon. இயேசுவை சுமக்கிற கழுதைகள் ஆண்டவர் நம்மை மாற்றி விட்டார். ஹalleluya. Hallelujah.
இயேசுவை சுமக்கிற கழுதைகளாய் நம்மை மாற்றி விட்டார். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா சொல்வோம். Even in the procession, I was only thinking about this. And that day, Jesus sat upon the ass when he was going in the procession. Why he just went upon the ass? And even though in Jerusalem there is no place in my heart. As there is no place for the Jerusalem, let me have a ass, let me ride upon. And we have given a heart for the Lord, the King Jesus, to ride upon. Hallelujah. And the next, the Monday. Monday is a zealous godly day. மார்க்கோவின் சுவிசேஷம் 11 அதிகாரம் 11 முதல் 17 வசனம் வரைக்கும் வாசித்தால் இதை பற்றிய விளக்கங்களை படிக்கலாம். Mark the gospel chapter 11 verse 11 through 17 you can read about the definition about this. இந்த திங்கட்கிழமை அவர் மூன்று காரியங்களை செய்தார். On Monday he did about three things. One, அவர் ஒரு அத்தி மரத்தை சபித்தார். And the first one, he cursed the fig tree. அவர் வழியிலே வரும்போது ஒரு அத்தி மரம் இருந்தது. While he was coming on the way, he saw the fig tree. அதிலே கனியை எதிர்பார்த்தார், கனி இல்லை. And he expected a fruit, but there was no fruit in that fig tree. அந்த அத்தி மரத்தை சபித்த உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. Now when he cursed the fig tree, immediately it was withered. இதனுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன? What is the definition spiritually? மனிதனுடைய வாழ்க்கையிலே கனியற்ற சில கிரியைகள் காணப்படுகிறது. In the life of man, there are some works without fruit. கனிதராத விருட்சங்கள் போல. As a tree which never gave yield fruits. கனியில்லாத சில கிரியைகள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. And some kind of fruitless love work found in the life of a man. எபேசியர் 5:11 பவுல் எழுதுகிறார், அந்த கனியில்லாத அந்தகார கிரியைகளை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். And Ephesians chapter 5 verse 11 you rebuke all the fruitless works of darknesses. Amen. கனியில்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாம் கடிந்து கொண்டால் அப்படியே பட்டு போகும். When you rebuke all the fruitless evil work and all will wither away. பர்னபாஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். And there was one man whose name was Barnabas. பெங்களூர்ல. And he was in Bangalore. பெரிய பணக்காரன். And he was a wealthy rich man. நல்ல செலவிடுவார். And he would spend lavishly. பணத்தை செலவித்த ஒரு மனிதன். And he was a man who spent liberally. சரியான குடிக்கிறவர். And he was a drunkard, addict to alcoholism. ஒரு நாள் 10 பாக்கெட் சிகரெட் பிடிப்பாராம். One day he would smoke 10 packets of cigarettes. சாட்சி சொல்லும்போதெல்லாம் வழக்கமாக ஒரு வார்த்தை சொல்வார். I used to smoke 10 packets of cigarettes per day சொல்வார். And whenever he testified, he used to smoke 10 packets of cigarettes. நான் 10 பாக்கெட் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தவர். He was a man smoking 10 packets of cigarettes. பில்லியர்ட்ஸ் விளையாடுறதிலே பெரிய பணக்காரர். And he was very expert in playing billiard. கர்நாடகா ஸ்டேட்லே அவர் முதல்வர். நல்ல விளையாட்டு வீரராக திகழ்ந்தார். And even in Karnataka he was like a champion. ஒரு நாள் இந்த பர்னபாஸுக்கு ஒரு வயிற்றுவலி வந்து விட்டது. But this Barnabas he had a stomach pain. எங்கெல்லாம் போனார் விடுதலை கிடைக்கவில்லை. And he went everywhere but there was no deliverance. எத்தனையோ வழிகளை கையாண்டார் விடுதலை கிடைக்கவில்லை. And he had adapted many way but there was no deliverance. கடைசியில் நம்முடைய விசுவாச வீட்டுக்கு வந்தார். Finally he came to our faith home. அவர் உள்ளே வரும்போது நம்முடைய பாஸ்டர் வெளியே வருகிறார். And while he entered in our pastor is going out. Pastor stomach pain சொன்னார். And he was telling pastor I do have a stomach pain. பாஸ்டர் கை வைத்தார். Pastor only kept his hand upon his stomach. அந்த கை வைத்து விட்டு நீ உள்ளே போன்னு சொல்லி விட்டு பாஸ்டர் போய் விட்டார். And you just go in and he pastor went away. பாஸ்டர் திரும்பி வந்தபோது when the pastor returned back பர்னபாஸுக்கு வயர்வலியும் இல்லை. Barnabas did not have stomach pain. பர்னபாஸ்னுடைய பாக்கெட்டிலே வைத்திருந்தான சிகரெட் எல்லாம் எடுத்து தூரே வீசி எறிந்து விட்டார். And Barnabas what he had a cigarette in the packet he thrown it away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது when the Lord Jesus Christ entered in உன்னுடைய வாழ்க்கையிலே கனிதராத கிரியைகள் கடிந்து கொள்ளப்பட்டு அவைகளெல்லாம் பட்டு போகும். And all the fruitless work will be rebuked and it will be withered. அவசியமில்லாத அனாவசியமான எந்தெந்த கிரியைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அத்திமரம் போல கனிதராத அத்திமரம் போல் முளைத்திருக்கிறதோ திகழ்ந்து வழியில் நின்று கொண்டிருக்கிறதோ அந்த கனிதராத கிரியைகளை இயேசு சபிக்கிறார். Whatever unfruitful tree like a fig tree which is standing on the way the Lord Jesus Christ is cursing. அது போகுமா? அது அதிலிருந்து நான் விடுதலை அடைவேனா என்று நீ சந்தேகப்படவே வேண்டாம். You need not to worry or have a doubt whether you could be delivered. இயேசு அந்த அத்திமரத்தை சபித்த உடனே அது அப்படியே பட்டு போயிடுச்சு.
When the Lord Jesus Christ crashed immediately was with her. கர்த்தர் கிறிஸ்து ஸ்தோத்திரம். Praise the holy name. பக்தி வைராக்கியத்திலே அப்படி செய்தார். And with all the zealous and godliness he did like that. இயேசு கிறிஸ்துவின் பக்தி வைராக்கியம் உன் வாழ்க்கையிலே இருக்கிற அந்த கனியில்லாத கிரியையை சபிக்கிறது. And God, the zealous calling of Jesus Christ, all unproven work, he is rebuking it. கர்த்தர் கிறிஸ்து ஸ்தோத்திரம். Praise the holy name. அவருடைய பக்தி வைராக்கியத்தின் கிரியை. And that is the one of the word is zealous godliness. அடுத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா திங்கட்கிழமை? And Monday what he did next day? அதே பக்தி வைராக்கியத்தோடு ஆலயத்துக்குள் போகிறார். With all that zealous and godliness he entered into the temple of God. ஆலயத்திலே போனால் அங்க என்ன நடக்கிறது? While he entered into the temple of God what is happening? ஆலய வியாபாரத்தால் ஜனங்கள் மதிமயங்கி காணப்படுகிறார்கள். All people because of their trade and business they were so forgotten about that. ஆலயத்திலே பிராவுக்கிறவர்களும் வாங்குறவர்களும் காசுக்காரர்களும் காணப்பட்டார்கள். And all the dow seller and as well as the money changers and all out sellers all were found inside the temple. என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். Do not break my father's house as a merchandise. இவர் என்ன செய்தார்? What he did, ஆலயத்திற்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் வரக்கூடாது. In the temple of God there should be unpleasant thing never come in. என்னுடைய ஆலயம் என் பிதாவின் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்க வேண்டும். My temple it must be a prayer house for everyone. ஆனால் நீ உன்னுடைய ஜெப வேளையில் என்ன செய்கிறாய்? But what you are doing in our prayer? நீ ஜெபிக்க வேண்டிய வேளையில் ஜெபிக்கிறாயா? In the time of prayer are you able to pray? உன்னுடைய ஜெப வேளை எப்படிப்பட்டதாய் நீ மாற்றிக் கொண்டிருக்கிறாய்? How have you changed your prayer time? ராத்திரிகளில் நீ ஜெபிக்க வேண்டிய வேளையில் நீ ஜெபிக்கிறாயா? During the night time, the time you ought to pray, are you able to pray? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய நேரங்களை நீ ஜெபத்திற்காக ஒதுக்கி கொண்டிராயா? In the time where you are in the presence of God, have you ever prepared and kept it for the Lord? அல்லது ஜெப நேரங்களை அலட்சியம் பண்ணி ஆலயத்திலே பிராவுக்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் காசுக்காரர்களுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? Oh, you have despised the prayer life given for the seller of the dow, seller of the oxen, cattle and the money changer. எல்லாரும் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. No, the business is going on. இயேசு கிறிஸ்து ஒரு சவுக்கை உண்டு பண்ணி கொண்டு ஆடுகளை மாடுகளை துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலையெல்லாம் கவிழ்த்து பயங்கரமான வைராக்கியமான பீஸ் என்னடா நடக்குது எல்லாரும் பாக்குறாங்க என்ன நடக்குது. And Jesus made a scourge and he was drying away the cattle and drying all the sellers even he turned back all the money changers. Everybody fled from the sea. But only one person would do like that, everybody fled from that place. But nobody able to stand confronting before the Lord Jesus Christ. Even today, nobody can stand before them. பக்தி வைராக்கியத்தோடு ஒரு ஆள் நிற்கும்போது அந்த ஆளுக்கு முன்பாக சுத்த மனசாட்சி இல்லாத ஆள் நிற்க முடியாது. When man do anything with a zealousness, a man had a no pure conscience but never able to stand before. இயேசு கிறிஸ்துவோடு பலரை கவுண்ட் போடுகிறார். And Jesus Christ is turning down on all the money changers. ஏன் இப்படி செய்கிறார் என்று ஒருவனும் கேட்க முடியவில்லை. And nobody able to question why he does it like that. என் பிதாவுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. My house is a prayer house for everyone. இந்த ஆலயம் எல்லாருக்கும் ஜெப வீடு. This temple is a prayer house for everyone. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்குகிறீர்கள். But you have made and has paid the dens of thieves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஆலயத்தை சுத்திகரித்த இயேசு இன்னைக்கு நம் இருதயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. என் இருதயத்தை சுத்திகரி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. You say, Lord, cleanse my heart. சொல்லுங்கள். அந்த ஆலயத்தை சுத்திகரித்தவரே, Lord, who cleansed our temple, cleanse my heart. இன்று என் ஆலயத்தை, என் இருதயத்தை சுத்திகரியும் என்று சொல்லுங்கள். You say, Lord, cleanse my heart, my temple. இன்றைக்கு ஆலயத்தை சுத்திகரித்தவரே, இன்றைக்கு என் இருதயத்தை கழுவப்பா, பக்தி வைராக்கியமா என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. சொல்லுங்கள். ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள். Lord, who cleansed those temples, you cleanse my even my heart. கழுவும் ஐயா நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. Thank you.
If it is by God, then why you kill that John the Baptist?
கீழ்ப்படியவில்லை என்று கேட்பார். இப்படி பை மேன் வை யூ ஹேவ் நாட் ஓபே. அதற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி ஹோலி நேம். மனுஷனால் வந்தது என்று சொன்னால் யோவான் ஸ்நானம் தீர்க்கதரிசியாக இருந்தான். அதனால் ஜனங்கள் பயப்படுவார் பயப்படுகிறார்கள். இப்படி அவர்களை குழப்ப வைக்கிற ஒரு கேள்வியை இயேசு கேட்டார். யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் யாரால் வந்தது? And by confusing them, the Lord Jesus Christ put the question, the John the Baptist, baptism from where it comes. நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தால் அதை செய்தார் என்று. We know in what authority Jesus Christ did all that works. எந்த அதிகாரத்தால் செய்தார்? In what authority he did all? எந்த அதிகாரத்தால் வியாதியை சுகமாக்கினார்? In what authority he able to heal sick people? பரலோகத்திலிருந்து படைக்கப்பட்ட அதிகாரத்தால் அவர் கிரியை செய்தார். The power and authority given from heaven, with that he was able to do that work. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். And even down in the heaven and upon the earth, all the power and authority given unto me. இன்றைக்கு கூட உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் கிரியை செய்ய அவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அதிகாரம் உடையவராக இன்றைக்கும் இருக்கிறார். Even to do good things to our family, with the Lord from heaven, have no power and authority. நீ விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தில் நீ விடுதலை ஆவாய். When you believe on the power and authority, you would be delivered. இரண்டாவது கூட்டத்தினர் ஏரோதியர். And the second group, they are the Herodians. அவர்கள் வந்து இரண்டாவது கேள்வியை கேட்கிறார்கள். And they are putting this question before Jesus. அந்த கேள்வி என்ன? What was that question? ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா? Is it right to pay tax to the Caesar? ஏரோதியர் சந்திரமான கேள்வி கேட்கிறார். The Herodians always with all cunningness they will question you want. ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா? Is it right to pay tax to the Caesar? ஏசு ஞானத்தோடு ஒரு பதில் சொன்னார். But Jesus answered with all wisdom. What the emperor gave, seal of the temple of God. அந்த ராயனுடைய தலை இருக்கிறதே அதை தேவாலயத்தில் கொண்டு வந்து காணிக்கை பெட்டியிலே போடக்கூடாது. What they had the inscription ராயனுடையதிலே அந்த ராயனுடைய தலை இருக்கும் காணிக்கை செலுத்த விரும்பினால் அதை தேவாலயத்திலே கொண்டு வந்து காசுக்காரங்க இருப்பாங்க மணி சேஞ்சர்ஸ் அவர்கிட்ட கொடுத்து அதற்கு ஈக்குவலான தேவனுடைய தேவாலயத்தினுடைய நாணயத்தை வாங்கி காணிக்கை பெட்டியில் காணிக்கப்பட வேண்டும். If with all the Caesar's head, they had to put at the temple coin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. காணிக்கை here the temple, near the offering box. காணிக்கை பெட்டியிலே ராயனுடையதை எடுத்து போடக்கூடாது. You should not put the Caesar's head inscribed upon it. தேவனுடையதை தான் காணிக்கை பெட்டியில் போட வேண்டும். What it is God, you have to cast that one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. ஒரு நாணயத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். And he told you, bring me a penny. அந்த நாணயத்தில் இருக்கிற சொரூபம் யாருடையது என்று கேட்டார். And he asked, what was the inscription about that? இது ராயனுடையது. It's only about the Caesar. அப்படி என்றால் ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். That's why he told, give the Caesar, God, the God. இந்த பதில் இன்றைக்கும் பொருந்தும். Even today, this will be applicable even in the modern days. இன்றைக்கும் கூட சில ஆட்கள் ராயனுக்கு கொடுப்பதிலையும் கள்ளத்தனம் பண்றவங்க உண்டு, தேவனுக்கு கொடுப்பதிலும் கள்ளத்தனம் பண்றவங்க உண்டு. Even today there are people who are not faithful even what they are giving to Caesar, even to God, they are not faithful. ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை சரியா கொடுக்க மாட்டாங்க, கள்ள கணக்கு எழுதிடுவாங்க. And even what they are giving to Caesar, they won't do it, give it properly, they will only have false account. கள்ள கணக்கு எழுதாதே. Don't write false account. ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. What you are to give to Caesar, you give. கவர்மெண்ட்க்கு கொடுக்க வேண்டியதை கொடு. What you are to give to the government, you give. தேவனையும் ஏமாற்றாதே. Don't deceive God. தேவனுடையதை தேவனுக்கு கொடு. And give and to God what you are to give to God. இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தம் இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. Even the why, even today it's sounding in our midst. கவர்மெண்ட்க்கு கள்ளத்தனம் பண்ணுகிறவர்களே. Are people who are doing it stealthily to the government? ஆண்டவருக்கு கள்ளத்தனம் பண்ணுகிறவர்களே. The people who are unfaithful to God. தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள். What you are to give to God, to God and even to Caesar, you are to give to Caesar. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to his name. மூன்றாவது கூட்டத்தினர் சதுசேயர். And the third group, they are the Sadducees. அவர்கள் மூன்றாவது
கேள்வி கேட்கிறார்கள். And thirdly, they are putting a question. அவங்களுக்கு எப்போதும் இந்த கல்யாண விஷயத்துல ஒரு பெரிய சந்தேகம். And always they will have a doubt about the marriage affair. இந்த சதுசேயர் என்பவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். The Sadducees always argue that there is no resurrection. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் வந்து இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். The people who have a doubt about the resurrection, they came to Jesus and put a question. ஒரு மனிதன் மரித்து போன பின்பு, after a man is dead, அவன் பரலோகத்திலே அந்த மனைவி புருஷன் விஷயம் என்ன என்று கேட்கிறார்கள். And they are questioning what would be the state of a husband or wife in heaven. One man have married upon the earth. அவனுடைய புருஷன் இறந்து போனான். That husband was dead. வேறொருவன் அவளை கல்யாணம் பண்ணினான். Another person married her. And that man on the dead. வேறொருவன் அவளை கல்யாணம் பண்ணினான். Another man is marrying her. இப்படியே ஒரு அஞ்சாறு காரியங்களை சொல்றாங்க. And they are telling about a five thing. கடைசில எல்லாருக்கும் பிறகு அவளும் மரித்து போனா. இப்ப மரித்து போன ஒரு கல்யாணம் பண்றது ஆள் இல்ல. And after she was dead, there was nobody to marry her. பரலோக ராஜ்யத்துல இவர்களுக்கு யார் உண்மையான புருஷனாக இருப்பான்? And heaven, who would be the true husband? ரொம்ப குழப்பமான ஒரு கேள்வி. It is a very confusing question. ரொம்ப குழப்பமான ஒரு கேள்வி. It is a very confusing question. இயேசு என்ன சொல்லப் போகிறார் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Everybody looking what Jesus is going to answer. பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்திலே கல்யாணம் இல்லை, பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. இந்த காரியமெல்லாம் பூமியிலே முடிந்து விடும். அங்கே நாம் தேவதூதரை போல் இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்கள். இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல கூட பிரச்சனை தான் உருவாகும். If not even in heaven we would have a great problem. பரலோக ராஜ்யத்துல போய் கல்யாணம் விஷயம் இருந்தால் பரலோக ராஜ்யமும் பெரிய பிரச்சனை உள்ள இடமாய் மாறிவிடும். Even if anyone go and marry in heaven, even heaven would be a problematic place. மரித்த பின்பு நாம் தேவதூதரை போல் இருப்போம். அங்கே கொள்வினையோ கொடுப்பினையோ இல்லை. அங்கே புருஷன் மனைவி என்று இல்லை. அங்கே நாம் எல்லாரும் தேவதூதரை போல் இருப்போம். After we die, when we go to heaven, there won't be no marriage, no giving daughters, taking marriage. We would be equal to the angels of God. நமக்கு இந்த சரீரமும் இருக்காது. We won't have this human body. கர்த்தர் நமக்கு வேறொரு சரீரம் தருவார். God would give another body. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நொண்டி பொண்ணை நான் அடக்கம் பண்ணேன். And I buried one lame girl. அதாவது ஒரு ஹேண்டிகேப் மாதிரி கை காலெல்லாம் எப்படி இருக்கும், அது நடக்கவே படுத்துதான் இருந்தது. ஒரு 30 வருஷம் அப்படியே படுத்தே இருந்தது. And she was bedridden for 30 years, a handicapped, a deformed girl. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் நடக்க முடியும். But little she is able to walk. ஒரு ரெண்டு பேர் கிட்ட கொஞ்சம் நடப்பாள். And if anybody able to support her, she was able to walk a little distance. பேசுவாள். And she will be able to talk. அவளுக்கு சொன்னால் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னாள். And she asked us to give baptism. கடைசில ரெண்டு பேரும் எடுத்து தொட்டிக்குள்ள கொண்டு போய் எப்படி ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. But anyhow, two carried her in with all effort they given baptism. திடீரென்று மரித்தாள். But all of a sudden she was dead. எல்லாரும் அழுதார்கள். Everybody cried for her. அவள் ஒரு 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 அங்கவீனமான ஒரு ஒரு பிள்ளையாக இருந்தாலும் பெற்றோர் அவளிடத்தில் மிகவும் அன்பா இருந்தார்கள். Even though she was a deformed girl, her parents loved her very much. மிகவும் அழுதார்கள். They wept very sorely. நான் நடக்காரதன் இல்லை இப்படி ஒரு காரியம் சொன்னேன். And I was telling in the funeral service in this way. On the day of resurrection, இவளுக்கு கர்த்தர் வேறொரு சரீரம் கொடுப்பார். God going to give another body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அந்த சரீரம் மறுரூப சரீரம். That body is a transformed body. உயிர்த்தெழுதல் நாள்ல இப்படி இருக்காது. This friend, the resurrection day, she won't have this kind of handicapped body. Pastor Lazarus maripodarku munbu. Before Lazarus, Pastor Lazarus to die. Oru darshanam kandathu. One person saw a vision. Pastor, neengal oru nalla oru sarirathodu irukkireergal. Pastor, you are found in a beautiful body. Ungal sarirathil andha pulligal onrum illai. You don't have any kind of dots upon your body. Alagana oru sarirathai naan kandai. I saw a beautiful body. And he gave and telling that odane avar solrar adu kattavu enikku tharan poguna shariramana. And the Lord God what going to give for me as a body. konja naal avar marithu ponar. After some time he died. Ini Pastor Lazarus na paarkumbodhu, and when you see Pastor Lazarus, avarkanda pulli pulliyana shariram irukadhu. You won't have that kind of dark spotted body. kattar avarku vera oru shariram kodupar. God would be giving another body. namak ellarkum kattar oru shariram thara pograr, vera oru shariram thara pograr. And God is going to give another body. uyirthalile purushan manavi sambandham illai. In resurrection, there is no connection. Husband and wife. பரலோக ராஜ்யத்தில் கல்யாணம் இல்லை, கல்யாண மண்டபம் இல்லை. And there is in marriage in heaven, there is no marriage at all. பரலோகத்தில் மணமகள் அறை இல்லை. Even in heaven, there is no bride chamber, bridegroom chamber. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. எல்லாரும் தேவதூதர் போல் இருப்போம். All will be equal.
temple to the angel of God. Ange endavidhamana maamsathin ennangalum illai. And there is no fleshly lustly thought. Adellam bhoomiyodu olidana. And all will be destroyed upon the earth itself. Adhe vaasikkinoru hallelujah solluma. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை சீக்கிரம் தர போகிறார். The Lord God very shortly going to give that kind of experience. நாலாவது ஒரு கூட்டத்தினர் வர்றாங்க. And fourthly another group is coming. அவர்கள் தான் வேதபாரகர். And they are called the scribes. அவர்கள் வந்து நாலாவது கேள்வி கேட்கிறார்கள். And they are putting the fourth question. என்ன? What was the question? நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? In the law which is a very paramount law. நான் சொல்றேன் நாலு பேர் கேக்குறாங்கல இந்த நாலு கூட்டத்தில இவன் ஒருவனும் இதயத்துல சரியில்லாத ஆட்கள். And four all are having nothing proper and thing in their heart. நீ என்ன கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு பதில் சொல்வார். Whatever the question you put to the Lord, he will able to answer you. ஆனால் இதயத்துல சரியான நோக்கம் இல்லாமல் அவரிடத்தில் கேள்வி கேட்டால் நீ வெட்கப்பட்டு போவாய். But if you have no proper intention in the heart, he will be put to shame. எந்த கற்பனை பிரதானமானது? And he is asking which law is prominent. எந்த கற்பனை பிரதானமானது? Which is a prominent? கர்த்தர் ரெண்டு கற்பனைகளை சொன்னார். Jesus mentioned about two laws. என்னது? What was that commandment? முதலாவது தேவனை நேசி. First of all, you love your God. அடுத்தது உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. As you love yourself, you love your neighbors. முதலாவது நாம் தேவனை நேசிக்க வேண்டும். First of all, we had to love our God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரை நேசிக்க வேண்டும். With all our heart, with all our mind, with all our strength, we had to love him. உன் தேவனை நீ நேசிக்கிறாயா? Are you able to love your God? முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் உன் தேவனை நீ நேசிக்கிறாயா? Are you able to love your God with all thy heart, with all your mind, with all your strength? உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிக்கிறாயா? Are you able to love others as you love yourself? பஸ்ல உட்கார்ந்து பிரயாணம் பண்ணி போகும்போது, while you sit upon the bus and while you make a travel, உன் பக்கத்துல ஒரு வயதான ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கிற சீட் இல்லாம நீ எழுந்து அவருக்கு சீட் கொடுப்பாயா? Our aged man is standing nearby, would you try to give a place for that aged man? உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிக்கிறாயா? Are you loving others as you love yourself? ஒருவன் வஸ்திரம் இல்லாமல் கிழிந்த வஸ்திரம் தரித்திருக்கிறான், உனக்கோ எத்தனையோ வஸ்திரங்கள் இருக்கிறது, அந்த கிழிந்த வஸ்திரம் உள்ளவனுக்கு உன் வஸ்திரத்தில் ஒன்றை கொடுப்பாயா? You have a lot of garment, but another man having no garment, is all have been torn. Would you ever be able to give him? ஒருவனுக்கு சாப்பிடுவதற்கு கஞ்சி கூட இல்லை, ஆனால் நீ பிரியாணி சாப்பிடுகிறாய், உன் பிரியாணியில் கொஞ்சம் அந்த கஞ்சி குடிக்கிறவனுக்கு கொடுப்பாயா? One man is only taking the porridge, but you are taking biryani. Could you give that a part of the biryani to that man? நம்ம எத்தனை பேர் நம்மை போல் பிறனை நேசிக்கிறோம்? How many of you love others as ourselves? தேவனை நேசிப்பதும் பிறனை நேசிப்பதுதான் பிரதானமான கற்பனைகள். And loving God, loving the neighbor, he the prominent commandment. ஆகையால் தான் 10 கற்பனைகளை 2 கற்பனைகளாக ஆண்டவர் மாற்றினார். The Lord Jesus Christ converted the 10 commandments into 2 commandments. அதற்கு பெயர் அன்பின் பிரமாணம், அன்பின் கற்பனைகள். And that he had given us the love commandment. அன்பின் கற்பனை என்றால் அர்த்தம் என்ன? What is meant by the commandment of love? ராஜரீக கற்பனைகள். That is all the royal commandment. அன்பின் பிரமாணத்துக்கு ஒரு இன்னொரு பெயர் பைபிள் சொல்கிறது, ராஜரீக பிரமாணம். And even the commandment of law, it gives another name, the commandment of the royal. இப்படி செவ்வாய்க்கிழமை என்பது கேள்விகளின் நாளாக இருந்தது. And Tuesday became the day of questioning. இயேசு கிறிஸ்துவிடத்திலே துர் ஆலோசனையோடு கூட தீய நோக்கத்தோடு கூட கேள்வி கேட்கும்படி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். And whoever came to the Lord Jesus Christ with a false intention, they were put to shame. மனுஷ ஞானத்திலே அவர்களிடத்தில் கேள்வி கேட்டு அவரை ஜெயிக்க முடியுமா? With the human wisdom, when they questioning him, would they able to prevail him? நாம கூட சில வேளை நமக்கு கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறோம். Even when we have a difficulty, we put some questions before the Lord Jesus Christ. ஆண்டவரே, உமக்கு கண் இல்லையா, உமக்கு மூக்கு இல்லையான்னு கேட்கிறோம். We ask the Lord, what don't you have eye, don't you have nose? சின்ன வயதா இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடம் படித்தோம் அல்லவா? While we are a little boy, you have learned one story now. ஒரு நபடியே வந்து ஆலமரத்தின் அடியிலே வெயிலே நிழலுக்காக ஆலமரத்தின் அடியிலே படுத்திருந்தானா? One man, because of the shadow, he was lying down a banyan tree. ஆலமரத்திலே நிறைய பழங்கள் இருந்தன. And upon the banyan tree there was some kind of fruits. எல்லாம் சின்ன சின்ன பழங்கள். And all are very small fruits. இவர் யோசிச்சார், ஆண்டவர் ஏன் எல்லாம் அறிந்தவராக இருந்தால் இவ்வளவு பெரிய மரத்துக்கு இவ்வளவு சிறிய பழத்தை வைத்திருக்கிறார் என்று. And he was thinking, why God had given a small fruit for that big giant banyan tree? பூசணி கொடியை பாருங்கள், பூசணி கொடி ஒரு சின்ன கொடி, ஆனால் அதிலே இவ்வளவு பெரிய பூசணிக்காயை வைத்திருக்கிறார் ஆண்டவர். And even you can see the pumpkin, and it is God had given such a huge size. அந்த பூசணிக்காய் வந்து இவ்வளவு பெரிய
Now we can find even in the creeper such a big giant size. ஒரு சின்ன கொடியிலே ஒரு பெரிய பூசணிக்காய் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆலமரத்திலே ஒரு சிறிய பழத்தை வைத்திருக்கிறார். And he is given for the little creeper, he has given a giant one. Even that big banyan, he has given a little fruit. The Lord God who knew everything, why he did like that? And with all wisdom, he was sleeping under that banyan tree. And while he was sleeping well, all of a sudden, one fruit of that fell upon his cheek. அந்த இந்த மரத்துக்கேற்ற பெரிய ஒரு பூசணிக்காய் போல ஒரு பழமாக இது இருந்திருந்தால் இன்றைக்கு என் மேல் இருந்த இந்த பழம் ஒரு பூசணி பழம் போல ஒரு பெரிய பழமாக இருந்திருந்தால் நான் இந்த நேரம் இங்கே செத்திருப்பேனே. ஆகையினால் ஆண்டவர் எல்லாம் அறிந்துதான் செய்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நான் இனி கேள்வி கேட்க மாட்டேன். And he told the Lord God had made as a little, if he had these big like a giant size of pumpkin, I would have perished. God had doing everything with knowledge. And even the Tuesday is the day of questioning. Oh man, you do not question your God. And everything he did, everything according to the right time. Pray to the holy name. A God doing everything all with his wisdom. And the next one is the Wednesday. புதன்கிழமை சதி ஆலோசனையின் நாள். The Wednesday is a plot conspiracy day. அன்றைக்கு தான் யூதாஸ் சதி ஆலோசனை செய்யும்படி போனான். And that day Judas made a conspiracy against Jesus Christ. மத்தேயு 26 அதிகாரம் 14 15 வசனங்களிலே. And even Matthew 26 14 and 15 verses. யூதாஸ் சதி ஆலோசனை செய்ய போனான். And Judas made a conspiracy against Jesus. வேதபுஸ்தகத்திலே யூதாஸ் என்று ரெண்டு பேர் உண்டு. And here we read about Judas, about the two persons. முதலாவது காரியோத் ஊரானாகிய யூதாஸ். And first one, the man who belonged to the Cariot. காரியோத் என்ற ஒரு இடம் இருந்தது. And there was a place called the Cariot. அந்த இடத்தை சேர்ந்த யூதாஸ். And he was a man belonged to that place, the Judas. அதனால் இஷ்காரியோத். And that is why he called the Iscariot. இஷ்காரியோத் என்று சொன்னால் man of Cariot. And this Cariot means he is a man of Cariot. காரியோத் ஊரானாகிய யூதாஸ். And Judas the Cariot. இன்னொரு யூதாஸ் இருந்தான், அவன் யாக்கோபின் சகோதரன். And another Judas, he was a brother of James. இவன் என்ன கேட்டான் தெரியுமா? What he questioned now? அவன் ஆலயத்திலே அந்த அதிகாரிகளிடத்திலே போய் And he went to the officials of that temple. I will betray the Lord Jesus Christ. எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். And he asked what they would pay him. யூதாஸ் என்ன கேட்டான்? What Judas questioned them? நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன். I will betray the Lord Jesus Christ. எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். And what thou would pay for me? இந்த இடத்திலும் கூட நான் ரெண்டு விதமான ஜனங்களை உங்களுக்கு முன்னே வைக்கிறேன். I present two kind of people before you. ஒரு கூட்டத்தினர் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். Now one group of people asked Jesus Christ. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு நீர் என்ன தருவீர்? Lord, we have given up everything. We are following you. What thou would give it in the latter days? But Judas Iscariot went and asked him, எனக்கு நீங்கள் என்ன தருவீர்கள்? I will betray the Lord Jesus Christ. What you would pray for me? இந்த ரெண்டு கூட்டத்தினருடைய வித்தியாசத்தை பாருங்கள். You see the great change of the both of the person. ஒரு கூட்டத்தினர் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? We have given up and we are following you. What we are going to get back? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். And what the answer the Lord Jesus Christ given that they would get the eternal life. ஆனால் யூதாஸ் கேக்குறான், எனக்கு என்ன தருவீர்கள்? And Judas Iscariot asked him what they would pray for him. அவங்க சொன்னாங்க, 30 வெள்ளி காசுப்பா. And they promise you to give a 30 piece of silver. நான் நினைக்கிறேன் ஒரே அடியா 30 சொல்லிக்க மாட்டாங்க, ஒரு 20 சொல்லி 25 சொல்லி அப்புறம் 30 சொல்லி இருப்பாங்க. I think they might have first told 20, then 25, then lastly 30. I don't know whether he had demanded 50 pieces of silver. And bargaining, finally brought to the 30 pieces of silver. What day you would give for me? 30 pieces of silver. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை விட 30 வெள்ளி காசை மேன்மையாக எண்ணினான். And even Judas Iscariot, apart from Jesus, he considered 30 pieces of silver greater. ஆனால் அந்த பாவியாகிய ஸ்திரீயோ இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே பரிமளத்தை பூசினாலே 300 பணம் விலை மதிப்புள்ள அந்த தைலம், 300 பணம் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவை விட 300 பணம் அற்பமாக தெரிந்தது.
முடிந்தது. And even the woman who poured out the precious ointment would be the 300 pound it was greater it was only the love of Jesus was greater நீ பணத்துக்காக இயேசுவை விற்று போடுகிறாயா? Are you for the sake of money or is selling anything? பணாசையினால் ஆண்டவரை விற்று போடுகிறாயா? Because of the greed of money or is selling the Lord Jesus Christ? பணம் பெரியதா ஆண்டவர் பெரியவரா? Is it the money great even the Lord Jesus Christ is greater? பணம் வேண்டுமா சத்தியம் வேண்டுமா? You need money or the truth? பணம் வேண்டுமா பரிசுத்தம் வேண்டுமா? You need money or holiness? பணம் வேண்டுமா விசுவாசம் வேண்டுமா? You want money or you want faith? இந்த கடைசி கூட்டத்தில் நீ பதில் சொல்லிவிட்டு இறங்கி போ. You just you answer then you get down from the meeting. உனக்கு பணம் வேண்டுமா பதவி வேண்டுமா அல்லது இயேசு வேண்டுமா? You want money you want a designation of the Lord Jesus Christ. எனக்கு பணம் வேண்டாம் இயேசு போதும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. உண்மைதானே? Is it true? இன்னொரு அல்லேலூயா கூட. லோகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. சாத்தானே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Holy Name. I can tell much more about Judas Iscariot. இவன் பணத்தை கையாளுகிற காரியத்திலே மிகவும் திறமை வாய்ந்தவனாம். And he was very expert in handling the money. அவனுக்கு இந்த அழைப்பு கிடைத்தது அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம். Even the invitation calling what he had was a precious one. எப்படிப்பட்ட மனிதனுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியை அல்லாஹ்வுத்தால ஒரு சாக்கியத்தை கொடுக்கிறார். And what kind of man the Lord God is giving that kind of privilege and the designation? And all avan mattum kettu ponan. But he was seduced and went astray. Inda Judas pathi nam padikkrom avan mattum kettu ponan. What we read about Judas Iscariot, he himself was seduced apart all others. Devane vida panathai adhigamai nesikkiravargal kettu povargal. Whoever loved money than God they would seduce. Agayal pana vishayangalile unmai ullavargalaga irukka vendum. And we had to be faithful in the money matters. Panathukaga satyathai vittu podakudadu. For the sake of money we should never sell the truth. Satyathai vaangu adai virkkade. Sathama solunga. Satyathai vaangu adai virkkade. And you just buy the tool but don't sell it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to his holy name. அடுத்த வியாழக்கிழமை நான் சுருக்கமாக சொல்கிறேன். வியாழக்கிழமை. And very shortly until Thursday. வியாழக்கிழமை வியாகுலத்தின் நாள். And Thursday is the day of sorrow. இங்கே தான் இயேசு கிறிஸ்து கெத்செமனையிலே வியாகுலப்பட்டு ஜெபித்தார். In that garden with all sorrow he prayed. முழு உலகத்திற்காக வியாகுலம் அடைந்து கெத்செமனையிலே அவர் ஜெபித்தார். And he had a sorrow of the whole world with that sorrow he prayed in the garden of Gethsemane. அவருடைய ஜெபத்தின் பயன்தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம். Only outcome of that prayer we all got the salvation. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் பயன்தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் சத்தியத்திற்குள் வந்தோம். All because of the prayer of the Lord Jesus Christ we all come into the truth. இயேசுவின் கெத்செமனே ஜெபம் இன்றைக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. Even the prayer of Gethsemane even today it is sounding. ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார். Even one devoted person saying his way. கெத்செமனியின் ஆவியோடு 2 மணி நேரம் ஜெபித்தால் எந்த காரியத்தையும் சாதிக்கலாமா? With the spirit of Gethsemane if they pray for 2 hours they could able to win any matter. பாவம் செய்கிற ஒரு மனிதனை ஜெபிக்கிற ஒரு மனிதனாக மாற்றுகிறார் ஆண்டவர். And man who committed sin the Lord God changed him as a man of prayer. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் நோக்கம் பாவியா இருக்கிற ஒரு மனிதன் ஜெபிக்கிறவனாக மாற வேண்டும் என்பதுதான். The intention of the Lord Jesus Christ, the sinful man must be made as a praying man. ஒரு காலத்திலே நமக்கு ஜெபிக்க வராது. Once we have no prayer. ஜெபிக்க தெரியாது. We never know how to pray. ஆனால் இப்பொழுது நம்மை ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார். But the Lord God has made how to pray. என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே நீ தனித்து ஆண்டவரோடு தேவ சமூகத்தில் நீ மன்றாடி ஜெபி. You separately keep yourself strivingly you pray to the Lord. உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தின் மூலமாக நீ எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்க முடியும். And in your life by the prayer you can have a triumph. இயேசு கெத்செமனேயிலே ஜெபித்தபோது while Jesus Christ prayed in the garden of Gethsemane அவருக்கு மரணத்திலே ஜெயம் கிடைத்தது. And he got a victory over death. நீயும் ஜெபித்தால் மரணத்தை ஜெயிப்பாய். Even if you pray you can prevail day. ஜெபிக்கிறவர்கள் மரணத்தை ஜெயிப்பார்கள். And whoever pray they will able to overcome day. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை தர போகிறார். The Lord Jesus Christ going to give a prayer life. கிறிஸ்தவ நண்பனே நீ ஜெபிக்கிறவனாய் மாறு. Oh Christian friend you change to be a praying man. உன் ஜெபங்களை கேட்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார்.
Jesus Christ, are we ready to answer your prayer? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். Oh the Lord God, we ask a hearer of prayer, all the man of the flesh would come unto thee. இந்த பந்தல்குடியுடைய விசேஷம் என்ன? What is the speciality of பந்தல்குடி? பந்தல்குடியில என்ன விசேஷம்? What is the speciality? பந்தல்குடியில என்ன விசேஷம்? What is the speciality of பந்தல்குடி? நான் கேட்டேன் பந்தல்குடியில என்ன விசேஷம் என்று கேட்டுக்கொண்டே வந்தேன். I was questioning what is the speciality of this பந்தல்குடி. ஆனா எனக்கு சொன்னவங்க எல்லாரும் பந்தல்குடியில ஒரு விசேஷம் இல்லைன்னு சொல்லிட்டே வந்தாங்க. And all told there is no speciality in this பந்தல்குடி. ஆனால் பந்தல்குடியில ஒரு விசேஷம் இருக்கிறது. There is one speciality is found here. ஜெபிக்கிற சில தேவ பிள்ளைகள் இந்த பந்தல்குடியில் இருக்கிறார்கள். The praying people are found in the place of பந்தல்குடி. அதுவே இந்த கிராமத்தின் விசேஷம். That is the speciality of this village. ஜெபிக்கிறவன் எங்கே இருந்தாலும் அந்த பட்டணத்திற்கு அந்த கிராமத்திற்கு பாதுகாவல் உண்டு. Where there are praying people there is a security for the country, the nation. வியாழக்கிழமை அன்று வியாகுலப்பட்டு இயேசு ஜெபித்தது போல உனக்கும் அந்த வியாகுலத்தின் ஆவியை கர்த்தர் தருகிறார். On Thursday, as he had a sorrowful spirit, as he prayed, he saw the giving in that sorrowful spirit to pray. நாமல் ஆரம் ஒரு ஜெப குரூப் உண்டாக்குவோம். And we will organize a praying group. அவர்கள் நான் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தால், If I am a praying man, நான் ஒரு பெரிய ஜெபிக்கிற குழுவையே உருவாக்கி விடுவேன். I will be able to create a team of prayer. அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். That is the thing what I ought to do. ஒரு சகோதரி எனக்கு தெரியும். But I know one sister. அவர் நல்ல ஜெபிக்கிறவர். And he used to pray well. அவர் ஒரு பெரிய ஆபீசர். And she is an officer. ஆனால் நல்ல ஜெபிக்கிறவர். But she is a very prayerful man. அவர் சொல்கிறார், நான் இங்கே வரும்போது தனியாக ஜெபிப்பேன். இப்பொழுது என்னோடு 50 பேர் ஜெபிக்கிறார்கள். While I came only I was praying all alone but 50 are joined now. ஜெபிக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆலோசனை, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்களோடு அநேக ஜெபிக்கிறவர்கள் வந்து சேர்வார்கள். What I give counsel, if you are a praying man, somebody, all numbers of people will be gathering. நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. I need not call anybody else. வா 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 என்று கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. You need not call. You come here, need not call anybody else. ஜெபிக்கிற ஒரு மனிதனை ஜெபிக்கிறவர்கள் தேடி போவார்கள். And whoever is a praying man, everybody will be going in search of that person. அதுபோல இந்த வளவளா பேசுற ஆட்கள் இருப்பாங்க. இந்த வளவளா பேசுற ஆட்களை வளவளா பேசுற ஆட்கள் தேடி போவாங்க. The chattering box, all the chattering boxes will be searching and going after. இங்க பாருங்க, சில இடங்கள் எல்லாம் வளவளா பேசுற இந்த கிளவிகள் பேச்சு பேசுற ஆட்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அதே ஆவிகள் அவர்கள் போவார்கள். And even that chatter box, even like the old lady, all the people with the same spirit will gather together. Oh young people, Gethsemane naavi aandavar ungalukku tharugiraar. And God giving the spirit of Gethsemane. ஜெபிக்கிறவர்களாக எழும்புங்கள். And let us rise like a praying people. உங்களோடு ஒரு பெரிய group வந்து சேரும். And great group will come and gather with you. Prayer cell போல உண்டாக்குங்கள். And you can create a praying cell. முதலாவது நீ தனித்து ஜெபி. First you pray all alone. இன்னொரு ஆள் கூட உன்னோடு வரும். And another person will be joined together. ரெண்டு பேராக ஜெபிங்க. You just join as a two man. மூன்று பேர் வருவார். And the three will come. மூன்று ரெண்டு ஐந்து பேராக. And then 3, 4, and 5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. கடைசில 10, 20, 30, 50, 100 இப்படியே ஜெபிக்கிற ஒரு சமூகம் உருவாகும். Then 10, 20, 50, 100. It will be creating society of praying people. ஜெபிக்கிற வாஞ்சை உள்ளவர்கள் கரங்களை வைத்து ஸ்தோத்திரிப்போமாக கொஞ்ச நேரம். ஜெபாவிக்காக. வெள்ளிக்கிழமை. Friday. வெள்ளிக்கிழமை சிலுவை பவனி. And it is a procession of cross. ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை பவனி என்று படித்தோம். Sunday we saw as a palm leaf procession. வெள்ளிக்கிழமையோ சிலுவை பவனி. On Friday it is a procession of cross. இந்த சிலுவை பவனியை பற்றி நான் விவரிக்கிறேன். I want to explain about the procession of cross. முன்னாலே இயேசு கிறிஸ்து பாவமறியாத பாவம் செய்யாத நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து ஒரு பார சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே போய் கொண்டிருந்தார். Lord Jesus Christ, who never knew sin, who never committed sin, he was carrying that burdensome cross upon his shoulder and going in the train. அவருக்கு ரெண்டு பக்கத்திலும் பின்னாலே ரெண்டு பக்கத்திலும் போர்ச்சவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். And on either side even the Roman soldiers, they were going on either sides. அவர்களுக்கு பின்னே மூன்றாவதாக குர்லியஸ் என்பவன் குதிரையிலே போய் கொண்டிருந்தானா. And the third, he and Chris, the man was riding upon the horse. நாலாவது மண்வெட்டி ஆணிகள் இவைகளை கையில் பிடித்துக் கொண்டு சிலர் பின்னாலே நடந்து போய் கொண்டிருந்தார்கள். Some people having all kind of axes and nails and carrying it, they were following after. அவர்களுக்கு பின்னே பரிசேயரும் சதுசேயரும் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். And behind them Sadducees and Pharisees and scribes, they were walking after. அவர்களுக்கு பின்னே அனுதாபிகளும் பெண்களும் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். And even behind all kind of sympathizers and lamenting of women are following. எல்லாருக்கும் பின்னே
வேடிக்கை பார்க்கிற சில கூட்டத்தினர் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். And all behind the people like a spectator they were following that group. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு முன்னே விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து நடந்து போய் கொண்டிருந்தார். But Jesus Christ carrying the burdens of cross. He was falling and rising, falling and rising. He was carrying the cross. யாருக்காக? For whom? நீயும் நானும் செய்த அந்த துரோகத்திற்காக. You for you and I what we did is that kind of cruel scene sariram ellam rattam and we have all of the body is having the bleeding of the blood maradi nindu paindha rattam and all because the scourge wound the blood is washing out yaar nimittam and whose blood un sarirathil en sarirathil naan seidha paavathu nimittam it's all the sin what you and I committed in our body kathirku stotram right to the holy name ipdiye or siluvai pavani கொல்கதா மேடு வரைக்கும் போய் கொண்டிருந்தது. Like that till to the mount of Golgotha a procession was going on. பிரியமானவர்களே, வியாழக்கிழமை இரவு நடு இரவு இயேசுவை பிடித்தார்கள். வியாழக்கிழமை நடு இரவிலே இயேசுவை பிடித்தார்கள். And Thursday night they caught hold of the Lord Jesus Christ. அதற்கு பிறகு அவருக்கு இளைப்பார சமயமே கொடுக்கவில்லை. After that they had given no time to take rest. பல பாடுகள் மத்தியிலே எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டே போய் கொண்டிருந்தான். Without all sufferings, with all unbearable situation, he was bearing everything. வெள்ளிக்கிழமை 9 மணி வேளை இயேசு சிலுவையிலே ஜீவன் விட்டார். On Friday, on the 9th hour, the Lord Jesus Christ on the cross, he gave up his ghost. 9 மணி வேளை என்பது மத்தியானம் 3 மணி. The 9th hour, that is the 3 p.m. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இதைக் குறித்துள்ள தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா? What is the prophecy about this? இதோ நான் மத்தியானத்திலே ஒரு காரிருளை உண்டாக்குவேன். Lo, in the midday, I will make outer darkness. இயேசு ஜீவனை விட்டபோது, when the Lord Jesus Christ gave up his ghost, உலகமெங்கும் ஒரு காரிருள் உண்டாயிற்று. And there was a darkness covered the whole of the earth. மத்தியானம் இந்த 3 மணிக்கு உலகமெங்கும் ஒரு காரிருள் உண்டாயிற்று. The whole of the earth there was a outer darkness covered the whole earth. என்ன நடந்து தெரியுமா? What happened you know? இயேசு ஜீவனுத்த உடனே after Jesus Christ gave up his ghost அதுவரைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருந்த சூரியன் ஐயோ என் சிருஷ்டிகர் சிலுவையில் ஜீவன் விட்டாரே என்று சொல்லி அந்த சூரியன் அப்படியே பிரகாசிப்பதை நிறுத்தி விட்டது. While Jesus Christ was giving up his ghost even the sun oh my creator and even hesitated to give light to the earth என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் ஜீவன் விட்டாரே. Oh the creator who created me had given his ghost முழு உலகமும் அந்தகாரம். The whole world is out of outer darkness. இன்றைக்கும் சரித்திரத்தில் இருக்கிறது. Even today we can find it in the history. மத்தியானம் 3 மணி சமயத்திலே ஒரு அந்தகாரம் உண்டானதாக இன்றைக்கும் சரித்திரம் சொல்கிறது. Even today the history say on the 3 p.m. there was a terrible darkness upon the earth. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அந்த சாயங்காலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். Oh dear beloved that evening they buried the body of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து 9 மணி வேளையிலே 3 மணிக்கு அந்த 3 மணி சமயத்துக்கு ஜீவன் விட்டு அப்படியே அவருடைய சரீரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருந்தது. On that night hour the 3 p.m. He gave up his oars and his body while hanging upon the cross. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆகிறது. And it was a Friday evening. ஆனால் யாரும் இல்லை. But there was none. யாரும் இல்லை. But there was nobody in there. அடக்கம் பண்ண யாரும் இல்லை. Nobody to bury him. தாய் இல்லை. No mother. சீஷர்கள் இல்லை. No disciples. அவரை பின்பற்றினவர்கள் இல்லை. No followers who followed him. And like an orphan body all alone his body was hanging on the cross yesuvin sarirathai adakkam panna yarum illai and there was none to bury the body of the lord jesus christ avule thayar illai and no mother thayar varavillai thayar bayandu oyi odi vittargal even a mother because of fear she went away from that scene anbana sisargal odi vittargal even the loving disciple all fled away anavai preyam pol siluvil thongikondirundar Yesu hallelujah nakago enakago for you and for me like an offering body was hanging on the cross avar kadakaranu nesivadarku aal illai and there was nobody to make him avare sarirathe irakka aal illai and there was nobody to get that body down sarirathil kuda or aragure thuni dhaan irundathu but he was only half clothed yaar illamal andha saayangalathil thongikondirundar without anybody he was hanging on the cross ஒரே ஒரு அந்தரங்க சீஷன் but only one disciple ஒரே ஒரு அந்தரங்க சீஷன் only one secret disciple இதுவரைக்கும் அவன் வெளியே வரவில்லை
And so far he never come evidently. And so far he was a secret Christian. But in his heart he had a great daring boldness. Oh my God, I will bury him. I will go and question the pilot. Nobody had a boldness to question. All had a fear if they questioned whether they would kill them. But with all boldness he going. And he is Arimathea of Joseph. Pray to the holy name. With all boldness he going. I will bury my God. So far he never found outside. And whoever show how friendly they are, the disciples walked along. But nobody were found in that period time. And there was no singing people, even the people who read the Bible, they were not found in the time. And there is no one, even the interpreter, nobody were there. But they were all evidently seen, but when the time came, all disappeared. But the people were not seen evidently, but they would be bold enough to do the kind of work. சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் தான் ஆண்டவருக்காக எழும்பி கிரியை செய்வார்கள். நீ இதுவரைக்கும் மேடையில் இருந்தால் எங்கு போனாய் என்றே தெரியாமல் போகும். And they may be not found out, but one day they will come, but you may be found out, you will be disappearing. நான் ஒரு பொதுவான கருத்தாய் பேசுகிறேனே ஒழிய நான் யாரையும் குறிப்பாக பேசவில்லை. I am telling as a general explanation, I am not pinpointing anybody. நன்மை செய்த இயேசுவை அடக்கம் பண்ண ஆள் இல்லை. But there was none to bury the Lord Jesus Christ. அன்பான இயேசுவை அடக்கம் பண்ண ஆள் இல்லை. Nobody dared to bury the loving Jesus Christ. ரெண்டே ரெண்டு பேருடைய பெயர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. Only the two names are written in the scripture. ஒன்று அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. One Joseph the Arimathean. இன்னொன்று அந்தரங்க சீசனாகிய நிக்கோதேமு. And another, the secret Christian, the follower, the Nicodemus. And both were secretly living for Jesus Christ. If you never rise for the Lord Jesus Christ, whoever secret God would make them to rise. You know, in what a way they buried him. After 6 p.m., nothing can be done. And the Sabbath will start. And before the 6 p.m., now while they look, the time was already spent. And hurriedly they got down the body, they wrapped the body and they buried and kept the body inside the tomb. That is the funeral service of the Lord Jesus Christ. Pray to the holy name. The Saturday came. Saturday is the day of frustration. Oh, what happened to the followers of the Lord? Where are the people who call us a Christian? Where are the disciples of Christ Jesus? All were frustrated. With all fear. With all confusion. And they're having a lasting fast breath. What would happen afterwards? That Saturday, nothing can be forgotten. That Saturday, no way it could be forgotten. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அந்தகாரம் தோன்றிய சனிக்கிழமை. It is a Saturday which brought a darkness upon all Christians. ஆனாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை முடிந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது. When the Saturday over, when another Sunday came, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். The Lord Jesus Christ, he was resurrected alive. அவர் உயிரோடு எழும்பினார். He rose alive. ஆகையால்
இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் ஜீவனோடு இருக்கிறது. That is why the Christian sect is having a great life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்ற நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். And we are sharing the good news, the Lord Jesus Christ is resurrected. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல. As Jesus Christ is resurrected. ஒரு கூட்டம் ஜனங்கள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். And one group of people, they are going to be resurrected. அதுதான் உயிர்த்தெழுதலின் நாள். That he called the day of the resurrection. அந்த நாட்களிலே அந்த நாளிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் உயிரோடு எழும்புவார்கள். That day, one group of people is the life, they're going to be resurrected. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். And whoever believes, even though he dead, he would be alive. இயேசுவை நீ விசுவாசித்தால் நீ மரித்தாலும் பிழைப்பாய். Even if you believe, even if you are dead, you will be raised alive. இன்னும் ஒரு உயிர்த்தெழுதலின் நாள் வரப்போகிறது. The day of the resurrection going to come. அந்த நாளிலே நீ இயேசுவுக்கு உண்மையாக ஜீவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் நீயும் எழும்புவாய். If you are truly are buried and you will truly rise alive. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. நாம் திரும்பவுமாக அந்த கோரஸை பாட போகிறேன். Now I'm going to sing that chorus back again. ஞாயிற்று கிழமை கழுதை குட்டி மேலே பவனியாகவே இயேசு சென்றார். ஞாயிற்று கிழமை கழுதை குட்டி மேலே பவனியாகவே இயேசு சென்றார். திங்கள் கிழமை தேவாலயம் தனி பக்தி வைராக்கிய மாய்ந்தார். திங்கள் கிழமை தேவாலயம் தனில் பக்தி வைராக்கிய மாய்ந்தார். செவ்வாய் கிழமை திருவாய் மொழிந்து கேள்விகளுக்கு நல்ல பதில் சொன்னார். புதனன்று மாலை வஞ்சகனாம் யூதாஸ் சதியாலோசனை செய்ய போனார். வியாழக்கிழமை கெத்தமனை தோட்டத்தில் வியாகுலன் அடைந்தே அழுதார். வியாழக்கிழமை கெத்தமனை தோட்டத்தில் வியாகுலன் அடைந்தே அழுதார். வெள்ளி கிழமை ஒன்பதாம் மணி சிலுவையிலே மாண்டார். வெள்ளி கிழமை ஒன்பதாம் மணி அருமையேசு சிலுவையிலே மாண்டார். ஞாயிற்றுக்கிழமை பழுதைக்கு அவதியாகேசு சென்றார். ஞாயிற்றுக்கிழமை கழுதை குட்டினே திங்கள் கிழமை தேவாலயம் தன்னை பக்தி வைராக்கிய மாய்ந்தார். திங்கள் கிழமை தேவாலயம் தன்னை பக்தி வைராக்கிய மாய்ந்தார். செவ்வாய் கிழமை திருவாய் மொழிந்து கேள்விகளுக்கு நல்ல பதில் தந்தார். புதனன்று மாலை வஞ்சகனாக சதியாலோசனை செய்ய போனார். வியாழக்கிழமை எத்தனை தோட்டத்தில் யாரோல மனிதே அழுதார். வியாழக்கிழமை எத்தனை தோட்டத்தில் யாரோல மனிதே அழுதார். வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் மணி வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் மணி அருமையே சுதிலுவையிலே மாண்டார். நீங்கள் பாடும்போது ஒரு அழுகை உங்களுக்கு உண்டாகும், ஒரு சௌக்கியம் உங்களுக்கு உண்டாகும். நான் உங்களை இன்றைக்கு எழுப்பிவிடப் போகிறதில்லை. இன்றைக்கு நீங்கள் இருக்கார இடத்திலே கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். கர்த்தர் இப்பொழுது ஒரு உயிர்த்தெழும்பின் ஆவியை வல்லமையை உங்கள் மேல் அனுப்புகிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை உண்மையில் இப்பொழுது வருகிறது. மரணத்தின் வல்லமையை கடிந்து வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாதாளத்தின் வல்லமையை கடிந்து வருகிறேன். உன் பயத்தை மாற்றுகிற வல்லமை, உன் நிராசையை மாற்றுகிற வல்லமை, உன் சந்தேகத்தை மாற்றுகிற வல்லமை,
உன் பலவீனத்தை மாற்றுகிற வல்லமை, உன் தோல்வியை மாற்றுகிற வல்லமை, அதுதான் உயிர் தந்த வல்லமை. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமையான ஒரு கன்வென்ஷனை ஆண்டவர் நமக்கு இந்த இடத்தில் ஆயத்தமாக்கி தந்தபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். தொடக்கத்திலே நமக்கு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை ஆவத்தையும் கர்த்தர் நீக்கினபடியால் நல்ல வல்லமையா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த பந்தல் குடியிலே கர்த்தர் ஒரு கூட்டம் ஜனத்தை நமக்கு தந்திருக்கிறார், ஸ்தோத்திரிப்போம். இந்த கூட்டம் நடக்கும்படியாக அரசாங்கத்தின் அதிகாரிகள் நமக்கு எல்லாவற்றுக்கும் அனுகூலமாக இருந்தார்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். இந்த பந்தல்குடி பிரதேசத்தில் உள்ள நாட்டு மக்கள் கூட நம்மோடு எல்லாவற்றிலும் ஒத்துழைத்தார்கள், அவர்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த மண்டபத்தை நமக்கு தந்த உரிமையாளர்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். இந்த கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு மாறாததா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Heavenly Father, we praise and thank thee for thou the Lord who have given a convention in this Pandalgudi, Lord. Thou has got a great purpose about the people. They must get the salvation and they must be delivered from all the powers of darkness, O God. Thank thee, Lord, for thou the Lord who died on the cross for the people, O God. And how these people must understand thy blood is able to deliver them, O God. How the Lord who suffered, suffering, bearing the cross, and even today, and thou the Lord who prayed, even Gethsemane, shedding thy blood, O God, in such a way we had to be also a praying people in this last days. O Lord God, even we had to be a true followers, and we had to be a faithful people in this last days. But there was no one to bury the Lord Jesus Christ, but only the secret people who have seemed to be hidden for many long years. But only those people came forward to bury the Lord. In such a way, we had to be faithful to our God, Lord God, even to the end of our life. Amen. For that purpose that was called us, Lord, let us always be faithful and grateful and always live worthy for thy calling, Lord God. Because the coming of the Lord is drawing nearer, and we had to be raptured and we had to be with thee, Lord God. And one group of people from this Pandalgudi, they must prepare for the coming of the Lord God. And prepare us and keep everyone under the mighty hand. In Jesus' precious name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா.